என்னடா ஜம்பு, மேலதால சத்தம் எல்லாம் மங்களமா கேக்குது. ஆமா வரதன், அதோ பாரு. பூபதி புறப்படு. நீ நீண்ட வயலா இருப்ப. ஹலோ இன்ஸ்பெக்டர், நாதாபுரம் கிராமத்துல கொள்ளடிக்கிறாங்க சார். யார்? அந்த மூணு பேர் தான் சார். ஹலோ, என்னடா ஆன்சர் கிடைக்கல? இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். யாரா நீ? மூன்று தளபதிகளில் மூத்தவன் வரதராஜன். எங்களை பிடிக்க வந்திருக்கும் போலீஸ் புலியே, உன் உயிர் மேல உனக்கு ஆசை இருந்தா அங்கேயே இரு, இங்க வராத. எனக்கு உயிர் மேல ஆசை இல்லடா, எனக்கு உங்க மேலதான் ஆசை. ரவுடிக மேல ரொம்ப லவ் எனக்கு, அதனாலதான் நான் அங்கே வர போறேன். இப்போ எங்க வாழ்க்கையில குறுக்க வந்தா என்ன நடக்கும் தெரியுமில்ல? என்னங்க விபத்தில் குழந்தையோட பிறந்த நாள் இன்னைக்கு கூட உத்தியோகம். போலீஸ்காரரும் போர் வீரரும் ஓய்வு எடுத்துக்கிட்டா நாடு நாடா இருக்காது, காடாயிடும். பிறந்த நாள் எங்களுக்கு அது எல்லாம் உங்களுக்கு தான். அப்பா, இது உங்களுக்கு எடுத்து வச்ச கேக் அப்படியே வச்சிருப்பேன், சீக்கிரம் வந்துடணும். சீக்கிரமா வந்துடுறேன் டாட்டா. கேப்ப ஸ்டார்ட் பண்ண குயிக். அதுதான் இன்ஸ்பெக்டரின் குடும்பம், அழகான மனைவி, அன்பான குழந்தைகள். அந்த இன்ஸ்பெக்டருக்கு புத்தி வரணும்னா அவன் குடும்பத்தையே ஒழிக்கணும். உருட்டு பகடைய. ரெண்டு, நீதான் நடத்த அந்த நல்ல காரியத்தை. Thank you.
இன்ஸ்பெக்டருக்கு எச்சரிக்கை கடிதம். அந்த பிணங்களின் மேல் இந்த கடிதத்தை வீசி எறிந்து விட்டு போகலாம். வாங்கடா. போலீஸ் குடும்பத்தை தொலைக்கணும் எண்ணமா உங்களுக்கு? இந்த மூணு பிணங்களுக்கு பதிலா உங்க மூணு பேரையும் தூக்கல ஏற்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். குறைந்த நானே சொல்றேன். என்ன செய்யும்?
நம்ம மாதிரி வீரர்களை திரித்தாலே என்ன செய்யும்? இத்தனை நாளைக்கு தனியா கம்மனு பல பேஜாராயிட்டு. நல்ல வேலையா நீ வந்துருந்தேன். ஆமா, நீ என்ன காய்ச்சலா கலக்கலா பூட்டடைப்பா ஜோப்படியா அரசியல்லா? ஒண்ணு மட்டும் நான் கருக்கா கணுகிறேன்ப்பா, இந்த நாட்டுல சுடுகாட்டிலையும் திரைச்சாலையிலும் தான் உண்மையான சமத்துவமே நல்லது. ஆமா, நீ என்ன பண்ண? நீ ஒண்ணுல கள்ள நோட்டு 100 ரூபாய் தப்பாச்சு. நமக்குள்ள என்ன ஒத்துவ பாத்தியா? நீ கள்ள நோட்டு, நான் கள்ள காசு. ஆமா, எட்டனா அடித்த. அடப்பாவி, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம ஒரிஜினல் மாதிரியே இருக்க. நீயாச்சியா? ஒண்ணு மட்டும் சொல்றா, இந்த நாட்டுல சிறையில கூட சமத்துவம் கிடையாது. என்ன ஒரே ஜெயில அடைச்சு வச்சு? அடைச்சத பத்தி தப்பு இல்லப்பா, தப்பு செஞ்சாலும் என்ன விட நீ பெரிய திறமைசாலியா இருக்கே. என் திறமையை காட்டோம்னா எங்கிட்ட பிரஸ் இருக்கணும், அந்த ஆண்டவனை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நோட்டா அடிச்சு அனுப்புவேன். எங்க கிட்ட பிரஸ் இருக்கு, நீ நானும் ஒன்னா சேர்ந்தா 100 ரூபாய் நோட்டை அமெரிக்கா டாலரே அடிப்பேன். தப்பிக்கணுமா? அதுக்கு நான் வழி சொல்றேன். எப்படி எப்படி? நீ சாரு கொடுத்த காக்காவளி பூச்சி இன்ஸ்பெக்டரா வந்து சாத்தியம் சொல்ல வர. பாத்தியாப்பா, இதுதான் நான் சொன்ன பிரஸ். கமான் கமான், மேல போலாம் வா. அம்மா,
காலமா நம்ம டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டு இருந்தேன், கலர் ஓட்டுக்காரங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அமர்நாத். தேங்க்யூ. வணக்கம். வாங்க ஐயா, வாங்க வாங்க. குருடர் பள்ளிக்கூட கட்டட நிதிக்காக நீங்க உதவி கேட்டு எழுதின லெட்டர் நேற்று தான் கிடைச்சது. நாங்க கேட்டதோ 10,000, நீங்க கொடுத்திருக்கிறதோ 1,00,000. நம்பவே முடியலைங்க. இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி பாராட்டு இதுக்கெல்லாம் அருகதை இல்லாதவனா? பொதுவா கண் இல்லாதவங்க எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவிப்பாங்கன்னு என் வாழ்க்கையை நான் உணர்ந்தேன். இந்த பெரிய உதவிக்கு ஒரு பாராட்டுவாவே நடத்தலாம்னு நினைக்கிறோம். வேண்டாங்க, வேண்டாம். இது நன்கொடை இல்லைங்க, நான் பட்ட கடன். நான் செஞ்ச பாவத்துக்கு கோடி கோடியா அள்ளி கொடுத்தா கூட கடவுள் என்ன மன்னிக்க மாட்டாருங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாங்க. மூன்று தளபதிகளின் மூத்தவரே, நாம மூன்று பேருமா சேர்ந்து கொள்ளையடிச்ச படம் எல்லாம் உன் கையில இருக்கு. அதை தான தர்மம் செஞ்சு வள்ளல் பட்டம் வாங்க அனுமதிக்க முடியாது. ஒரு காலத்துல ஊரையே அழ வச்ச, இன்னைக்கு நீயே எழுதுகிட்டு இருக்க. இதையும் எங்களால் அனுமதிக்க முடியாது. நான் செய்யாத பாவமே இல்லை. அதுக்காக தான் அழுதழுது கண்ணீர் வடிக்கிறேன். ஏற எழுதியவங்களுக்கு நான் தான தர்மம் செய்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியே இருக்குது. ஒரு திருடன் திருந்திட்டா சமுதாயமும் சட்டமும் அவரை மன்னிக்க தயாரா இருக்குது, தயாரா இருக்குது. இருந்து நகையெல்லாம் கையில இருக்கு. பல லட்சம் பெருமானம் உள்ள அதையெல்லாம் எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ எக்கேடாவது கட்டுப்போம். அது மட்டும் நடக்காது. ஏன் என்கிட்ட இருக்கிற பொருள்களை எல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு நான் சரணடைய போறேன். என் மனசாட்சி கொடுக்கிற சௌகரியம் என்னால தாங்க முடியுது. சரணடைகிறேன். எஸ் போலீஸ் ஸ்டேஷன், வள்ளல் வரதராஜன் பேசுறேன். ஹலோ ஹலோ, வாங்க ஐயா, வாங்க. ஆமா, இங்க என்ன நடந்துச்சு? நாங்க உள்ள வேலையா இருந்தோம், திடீர்னு ஐயா கத்துற சத்தம் கேட்டது. என்னன்னு ஓடி வந்து பார்த்தோம், யாரோ ரெண்டு பேர் ஐயா எடுத்துட்டு போய் ஒரு கார்ல ஏத்திட்டு போயிட்டாங்க. கார் நம்பர் பாத்தீங்களா? அந்த அவசரத்துல அதெல்லாம் பார்க்க முடியலங்க. அந்த ஆளுங்க எப்படி இருந்தாங்க? நல்லா சூட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு பாட்ட சட்டம் இருந்தாங்க. ஐயா இந்த டேப் ரெக்கார்ட் போட்டு தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு பாருங்க. சில நேரத்தில் அழுவார், சாப்பிட கூட மாட்டாரு. விஸ்வநாத்துக்கு மாபெரும் தோல்வி. இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்,
எஸ்கியூஸ் மீ, நீங்க தானே இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்? நான் இன்ஸ்பெக்டர் அமர்நாத். இன்ஸ்பெக்டர், நம்ம நாட்டில் குடிக்க கூடாது, நான் குடிக்கிறேன்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க போல். ஐ ஆம் பர்மிட் மேன், என்ன அசைக்க முடியாது. உனக்கு பர்மிட் இல்லை போல இருக்கு. நான் ஒரு கேஸ் சம்பந்தமா இங்க வந்திருக்கேன். கேஸ், கேஸ் எல்லாம் இப்ப சூட் கேஸ் ஆயிடுச்சு. இந்த டைரியை பாக்குறீங்களா? இன்று விஸ்வநாத் இன்ஸ்பெக்டருக்கு மாபெரும் தோல்வி. அன்றே என் உத்தியோகத்துக்கு சவால் விட்ட டேட் அது. இந்த டைரி உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? பல வருஷத்துக்கு முந்தின இந்த பழைய டைரி வள்ளல் வரதராஜன். வள்ளல் வரதராஜன் அவன் பெரிய கொள்ளக்காரன். இந்த நாட்டுல எத்தனைங்களுக்கு தான் புத்தன்ற பட்டம் கொடுக்கறானுங்க. அவனுக்கு என்ன இப்போ? அவரை ரெண்டு பேர் கடத்திட்டு போயிட்டாங்களா? கடத்திட்டானுங்களா? அப்போ அவன் கடத்திக்கிட்டு இருந்தான், இப்போ அவனையே கடத்திட்டாங்களா? அது சம்பந்தமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அவனை யார் கடத்திட்டு போயிருக்க முடியும்? அவன் கூடவே இருந்தாங்களே ரெண்டு பேர். அவனுங்க தான் கடத்திக்கிட்டு போயிருக்கோம். அவங்க யாரு, என்ன செஞ்சாங்கன்னு விவரமா சொல்ல முடியுமா? அவங்க செஞ்சதையா ஒன்னா ரெண்டா உனக்கு சொல்றது? எத்தனை ராபரி, எத்தனை டகாயிட், எத்தனை மர்டர், ஒவ்வொரு நான் சொல்றேன் கேள். கமி அனுபவிக்க வேண்டிய அழகு பிம்பம் குடிக்கிறது மனசு பயட்டுமா? பகடைய மறந்துச்சியா பங்காளி? கரெக்ட். கலவல கூட்டு இருக்கலாம், காதல்ல இருக்க கூடாது. உருட்டு பகடைய. ஒண்ணு, அந்த கன்னி எனக்கு. அனுபவே அனுபவே, நீ நல்லா அனுபவிக்கிறதுக்காகத்தான் அந்த உலகத்துல பிறந்தவன். போ. நான் இந்த வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன். நீ இந்த குளத்தங்கரையில குளிக்க வரத நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். ஆனா நீ என் குடும்பத்துக்கு ஏற்றுவதானு சோதனை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் உன் அனுமதி இல்லாம உன் கைய நான் தொட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுமா? ஐயா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம உங்களை கை நீட்டி அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. உன் பேரு என்னம்மா? இந்த குருடிக்கு பேரு அண்ணம். ஆஹா, அழகான பேர். காலங்காலம் தவ இருந்தாலும் உன்னாட்டு ஒரு பெண்ணை நான் அடைய முடியாது. சாஸ்திர சம்பிரதாயப்படி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். நீ என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. இந்த அநாதைக்கு வாழ்க்கை தர போறீங்களா? சாதாரண வாழ்க்கை இல்ல, உயர்ந்த வாழ்க்கை. நான் வணங்குற தெய்வமே எனக்கு வழிகாட்டுறப்போ நான் வேண்டான்னு சொல்லுவேனா? சரிங்க அண்ணா, நான் எங்க அப்பா அம்மாவை கலந்துகிட்டு கல்யாண ஏற்பாடோட உன்னை வந்து பாக்குறேன். பட்டுமா? என்னது அவையாலே அடி வாங்கிட்ட? அவ கழுத்த நெரிச்சு இங்கேயே. நான் ஒரு ரசிகன், அத அடிச்சு கனிய வைக்க கூடாது, அணைச்சு ருசிக்கணும். எப்படி? அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. பட்டம்
விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன். இனிமே என்னை விட்டு நீ பிரியவே கூடாது. நீ குறிடி நீ தெரிஞ்ச யாரோ உன்னை ஏமாத்தி இருக்கிறான். வேற என்ன அண்ணம்? அண்ணாமா? அடே
மாலையும் தண்ணியும் தனித்தனியா பிரிச்சு சாப்பிடக்கூடிய அண்ணன் பேர் வச்சிருக்கேன். நல்லவன் கேட்டவன் தெரிஞ்சுக்க முடியலையா? வா, உன்னை விட்டுட்டு போறேன். கண்ணில்லாத ஒரு பெண்ணு அந்த கல்நெஞ்சக்கார பய எடுத்ததை நினைச்சா உன் கண்ணில தண்ணி கலந்து உணர்ச்சிகளின் கண்ணாடி கண்ணுதான் சார். கண்ணு கண் கலங்கினா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குன்னு அர்த்தம். ஆமா, அப்புறம் என்ன நடந்தது? என்ன நடந்தது? குருடியோட ஒருத்தன் விளையாடினா, அதை விட கொடுமை குழந்தையோட ஒருத்தன் விளையாடினாப்பா. அதுதான் கோயில் தர்மகர்த்தா வீடு. இன்னைக்கு திருவிழா, அம்மன் உடம்புல எல்லா நகையும் பூட்டி இருப்பாங்க. அந்த நகைகள் அத்தனையும் நமக்கு கிடைச்சிட்டா? கிடைக்கிறது என்ன, கிடைக்க வைக்க வேண்டியதுதான். முதல்ல தர்மகர்த்தா கையில் இருக்கிற கோயில் சாவிய பறிக்கணும். உருட்டு பகடைய. பூபதி, அந்த பாக்கி உனக்குத்தான், புறப்படு. என் கண்ணு இல்ல, அம்மா கையால தான் சாப்பிடுவேன். அப்பா கையில தான் சாப்பிடுவேன். மாட்டேன். பின்ன யார் கையால சாப்பிடுவேன்? என் கையால தான் சாப்பிடுவேன். யாரா நீ? தெரியல. பூபதி, கொள்ளக்கார பூபதியா? என் பேரை நான் சொல்லிட்டேன், என் புனிதமான துணிதை நீ சொல்லிட்டேன். இன்னையே தாமதம். கோவிந்த அத்தனையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட வேண்டியதாலே ஒரு நாள் சொத்துக்கு உதவாது. நகையை தொட்டா புயல் வரும், பூகம்பம் வரும், இந்த பிழையவே வெடிக்கும். அத்தனையும் சக்தி வாய்ந்த அம்மனோட பரம்பரை நகையை பாரு. உரிமை இல்லையா? பேசுற கண் திறந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவ கண் திறந்தா என்ன, மூடினா என்ன, எனக்கு கோவில் கதவு திறந்தாகணும். எடு சாவிய. இல்ல விடு ஆவிய. தயாராயிட்டேன். எங்க அப்பா அம்மாவை கொண்டு வரீங்க, நான் சாவியை கொண்டு வரேன். சமத்து கண்ணு, அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கிற தத்துவம் பேசுறியா கண்ணு? நான் போய் கோவிலை திறந்தா கண்டிப்பா ஊராரெல்லாம் பாத்துருவாங்க. அதனால நீயே போமா, போய் சிறமே இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருமா? முடியாதுன்னா உங்க அப்பா அம்மாவை சுட்டுடுங்க கண்ணு. சரி, நான் போறேன். இந்தா எல்லாத்தையும் இதுல கட்டி கொண்டு. சரி. ஏமா போகாத. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒண்ணு ரெண்டு மூணு நூறு வரை எண்ணுவேன், அதுக்குள்ள நகையெல்லாம் கொண்டு வந்துடணும். இல்ல உங்க அப்பா அம்மா இல்ல. சரி சரி, வேகமா நடந்துங்க, மெதுவா நடந்துங்க, நான் போறேன். ஒண்ணு ரெண்டு மூணு நாலு 25. ரெண்டு 53.
இடத்துல எங்க போறேன்? என் வீட்டுக்கு. எங்க இருந்து வர்றேன்? கோயில இருந்து. கோவில இருந்தான். ராத்திரில கூட குழந்தைங்களுக்கு எவ்வளவு பக்தி. இதெல்லாம் மூட்டை சோத்து மூட்டை பிரசாதம் கொடுத்தாங்களா? ஆமா ஆமா. ஓ, நான் எடுத்து போய் விடுறேன். வேண்டாம். ராத்திரில நகைய போட்டுமா கழுத்த தெளிவு போட்டுவாங்க. வா, அழிச்சு போறேன். வா, வா. போலீஸ் ஜீப் வருது, வா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இது தர்மகர்த்தா வீடு இல்ல? அவர்தான் எங்க அப்பா. உள்ள வந்த உங்க அப்பா கிட்ட சொல்றேன், சின்ன குழந்தைங்களை ராத்திரி வெளியே அனுப்ப கூடாதுன்னு. என்னம்மா? ஓஹோ, பாப்பா கரெக்டா வந்துட்டியே. என்ன தேர்ற? உங்க அப்பா அம்மா பத்திரமா அந்த அறைக்குள்ள தூங்குறாங்க, போய் பாரு. நெல்லு, இது தங்கம் தானே? கோவில் நகை எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்ட தர்மகர்த்தா குடும்பம். மை காட், கேட்கறதுக்கு இவ்வளவு கொடுமையா இருக்கு. ஆமா, அந்த மூணாவது ஆள் என்ன செஞ்சான்னு கேட்கறியா? அவர் செஞ்சதான் பாயுதல்வா. புரியும்படியா சொல்லுங்க. அன்னைக்கு என் குழந்தைக்கு பிறந்த நாள். அன்னைக்கே என் குடும்பத்துக்கு இறந்த நாள்னு சொல்லலாம். ஒரு குவாரத்தை லூட் பண்றாங்கன்னு போன் வந்துச்சு. கிராமத்துக்கு போனேன், என் குடும்பத்தையே சூட் பண்ணிட்டாங்க. குழந்தை மேல சக்தி வச்ச அன்னைக்கு மூணு பேரையும் பிடிச்சு தண்டிக்கணும்னு சத்தியம் பண்ணேன். சட்டத்தை முன்னால எடுத்துன்னு போய் நிறுத்தினேன் கோர்ட்ல. சட்டம் உடஞ்சு போச்சு. கோர்ட் என் வழியில டென்னிஸ் கோர்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? எனக்கு சாட்சி பலம் இல்லை. ஒரு குருடி, ஒரு குழந்தை, நான் வலிக்கலே. என்ன செய்ய சொல்றேன்? தங்கத்தை சுட்டா அது சுத்தமாகும், தர்மத்தையே சுட்டுட்டாங்களே. அதனாலதான் இந்த விஷயத்தை கட்டிட்டு மன நிம்மதிக்கு அழுகுறேன். அப்பவே ட்ரெஸ் எல்லாம் கைட்டு போட்டுறாங்க. நம்ம பண்ணிக்க நேரம் வந்துட்டேன். அதைத்தான் அந்த டைரியில எழுதி வச்சிருக்கான். நான் தோத்துட்டேன். சார், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மூணு பேரையும் மறுபடியும் பிடிச்சு சட்டத்தின் முன்னால் நிறுத்துவேன். அது உன்னால முடியாதப்பா. முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுதான் இது லட்சியம். உனக்கு என்ன வாழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன். சார், உங்க அனுதாபம் எனக்கு வேண்டாம், ஆசீர்வாதம் தான் வேணும். அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்றேன்? அந்த தர்மகர்த்தாவுடைய மக வளர்ந்திருப்பா. அவ எங்க இருப்பா? அவ எங்க இருப்பாள் எனக்கு என்ன தெரியும்? அவ இருந்த கோவில் அப்படியே இருக்கு, அங்க போய் விசாரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என்னப்பா, 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில தர்மகர்த்தாவா இருந்தாரு வேலுச்சாமி. அவரு அந்த தர்மகர்த்தாவும் போயிட்டாரு, அவரோட தர்மமும் போயிடுச்சு. அவருடைய மகன் எங்க இருக்கான்னு தெரியுமா? இதையெல்லாம் நீயாப்பா கேக்குற? அவங்களுக்கு நான் ரொம்ப வேண்டிப்பட்டவன். அந்த பொண்ணை நான் உடனே பார்த்தேன். அப்படியா? வானமே பெருசுன வாழ்ந்த அந்த மகானோட மகன் இப்ப எப்படி பிழைக்கிறா தெரியுமா? போய் பாருப்பா பக்கத்து தெருவுல. கள்ள கணக்கு சமுதிர கரப்பா.
கோதாவரி நதியோ பாத்தா மனசில் என்ன நினைப்பு, அது குளிக்கத்தானே நதிய வச்சது கடவுளோட படைப்பு. கோதாவரி நதியோ பாத்தா மனசில் என்ன நினைப்பு, அது குளிக்கத்தானே நதிய வச்சது கடவுளோட படைப்பு. ஐயா பார்த்து சொத்து நிற்பது நுனியில் உள்ள கரும்பு, இன்னும் அதிகமாக இருக்கும் பாரு கடையில் உள்ள கரும்பு. தள தளக்குது மின்னு நினைக்குது சமுத்திர கர பறவை, அது சாயங்காலம் பார்த்திருக்குது ஐயாவோட வரவே, ஐயாவோட வரவே. புழு பூச்சிய கேட்டா கூட சொல்லுண்டா, எதுக்காக மீசிட்டு நிக்கிற? எனக்கு இதுல பங்கு வேணும்டா. பங்கு தரலன்னா முழுசையுமே இழந்துட்டு போக வேண்டியிருக்கும். நான் பணத்தை இழக்க போறனா நீ உயிர் இழக்க போறியா பாப்பமா? தயாரா இருக்கேன். ரெண்டு கையும் இல்லாமலா இவ்வளவு பேசுற? கை இருக்குது, ஆனா கட்டி போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? அவுத்து விட்டோம்னா இந்த ஊரைய நாசம் பண்ணிடுவாரு எங்க மாஸ்டர். உன்ன மாதிரி கட்டரும்புகளை நசுக்க ஒரு கால் போதண்டா. கை இல்லாதவன் கூட இப்படி சண்டை போடுற தப்பு? பொண்ணு என் கையை நீ கட்டு. பணம் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, சண்டையாவது பார்த்துட்டு போ. Hey!
அந்த பணத்துக்காக நான் அவனோட சண்டை போடல, உன் மேல பரிதாபப்பட்டு தான் சண்டை போட்டேன். ஏன் மேல உனக்கு என்ன பரிதாபம்? ஒரு தர்மகர்த்தாவோட பொண்ணு இப்படி தெருவில கேவலமா ஆடி பாடி பிழைக்கிறியே, உன் மேல பரிதாபப்படாம இருக்க முடியுமா? என்ன சொன்ன? எங்க அப்பாவும் உனக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்கு போவோம், அங்க போய் எல்லாம் விவரமா சொல்றேன். உங்க அம்மா கிடைக்கப்பட்ட கொடுமை மன்னிக்க முடியாது. ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சாச்சு, நிச்சயம் இருக்க ரெண்டு பேருக்கும் தண்டனை கிடைச்சாகணும். இதுதான் என் லட்சியம். எனக்கு இந்த லட்சியம் ஏற்பட்டு 15 வருஷம். என்ன சொல்ற? ஊர் ஊரா தெரு தெருவான ஆடுறது. எங்க அப்பா அம்மாவை கொன்னனுடைய முகம் என்ன சுத்தி நிக்கிற கூட்டத்துல எங்கேயாவது தெரியாதாங்கிற ஆசையிலடா. தெரிஞ்சா பத்திரக்காளியா மாறி அவனை பழி வாங்குவேன். எப்பவும் என் கையில இந்த கத்தி. தனிப்பட்ட யாருமே சட்டத்தை கையில எடுத்துக்கூடாது ஹேமா. அதுக்கு உரிமை உள்ள கோர்ட்டே அந்த குற்றவாளிகளை கோட்டை விட்டுருச்சே. அவங்க கோட்டை விடல, சந்தர்ப்பம் சாட்சிங்கிற ஓட்ட வழியா இவங்க தப்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு தப்பிச்சு போனவங்கள இன்னைக்கு அதே சட்டம் தண்டிக்குமா? அதுக்கு ஒரே வழி விடாமுயற்சி தான். மூடி வச்சிருக்கிற செயல திறக்கணும், கழட்டி வச்சிருக்கிற கைவளங்க திரும்ப மாட்டணும், அவித்து வச்சிருக்கிற தூக்கு கயிற அவங்க கழுத்துல போடணும். அந்த முயற்சியில என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இந்த முயற்சி கடவுள் அருளால நிச்சயமா வெற்றி அடையும். இருக்கிற காஞ்சல்ல காஜா எடுக்கவே முடியல வாத்தியார. சிங்கள் டீக்கு ஏற்பாடு பண்ணினா ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஊசில என்ன நூலே போர்க்கல, அதுக்குள்ள உள்ள ஊத்திக்கணுமா? வேலைய பாரு ரொம்ப மிரட்டாத. என்ன மாதிரி காஜா எடுத்த பையன் தான் இன்னைக்கு பெரிய டெய்லர் ஆகுறான் தெரியுமா? யாராவது நீதான். இது தாண்டா ஆரம்பத்துல இருந்தவன எல்லாம் வசதி வந்தவனே எவனும் வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. பாருறையா என்ன எனக்கு ஜாக்கெட் தைக்கணும். ஜாக்கெட் அதுக்கே மூக்கால எடுக்கறீங்க? நான் சாமுத்ரியா லட்சணம் படிச்ச டெய்லர். இந்த அளவு வச்சு உன் அளவு எப்படி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அப்ப என் அளவு என்ன சொல்லுங்க? என்ன சொல்லணும்?
கைய வந்து 9 12 செஸ்ட் 34 36 இடுப்பு 24 26 ஓகே எப்படி கரெக்டா சொன்னீங்க எனக்கு தெரியாத அளவா நான் இன்னைக்கு நேரத்தை அளவு எடுக்கிறேன் என்னங்க என் பிளவுஸ் கொஞ்சம் நல்லா அழகா தேங்க அருமையா தைச்சு தரேன் தங்கச்சி கலவை வேண்டாம் வேண்டாமா உன்ன விட 2 இன்ச் 3 இன்ச் வித்தியாசம் அவ்வளவுதானே தைச்சு தரேன் அடி பல குடும்ப செலவுக்கு வேற யாரும் கிடைக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இந்த பக்கம் எல்லாம் காரணமா தான் ஏன் தாத்தா உனக்கும் வயசாகிட்டு போகுது உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரன் அவனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ கண்ணு மூடுறது கூட பாத்துட்டு போய் தொலைய நான் அதான் அவங்கிட்ட பல தடவை சொல்றேன் கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு சொல்றான் கண்ணாயிரா ஏன் வேண்டாங்கிறான் கல்யாணம் கல்யாணம் பண்ண போறது நான் தானே உனக்கு என்ன எல்லாம் என் பொழப்பு தான்பா இதோ பாரு கோவூர் கிராமத்துல ஒரு பெரிய குடும்பம் 40 காணி நஞ்ச புஞ்ச நிலம் இருக்கு ரெண்டே ரெண்டு பொண்ணுதான் கட்டிக்க போறவனுங்க ஆளுக்கு பாதிய பிரிச்சு எடுத்துக்கலாம்ப்பா சொத்தோட பொண்ணு வருதுரா வேண்டாம்னு சொல்லாதரா விவரம் தெரியாம நீ பேசாத கல்யாணம் வேண்டாம் ஏன் வேண்டாம் உடம்புல ஒரு விவகாரம் இருக்கியா என்ன விவகாரம் எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதியா மாலை கம்மியா இதோ பாரு உனக்கு வர்றவளோட அதிர்ஷ்டம் கல்யாணம் ஆச்சுன்னா கண்ணு சரியா போனாலும் போடுப்பா ஏயா வர்றவன்ன முந்தானில ரெண்டு கண்ணையா முடிஞ்சுட்டு வரா யோ தரகா கல்யாணம் ஆனா சரியா போகாதியா இந்த கட்டை வெந்தா தாயா சரியா போகும் அப்படி எல்லாம் சொல்லாதரா உன் கல்யாணத்தை பார்க்காம என் கட்டை வேகாது நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடுற மாதிரி இருக்க போயிட்டாரு தாத்தா நீ போறத பத்தி எனக்கு கவலை இல்ல சொத்தை எல்லாம் எங்க வச்சிருக்க வெளியில எவ்வளவு பணம் கடை கொடுத்துருக்க நீ எவ்வளவு கடை வாங்கிருக்க அது வேண்டாம் இந்த சொத்தை எல்லாம் எங்க வச்சிருக்கிறேன் திறக்கிறாரு கண்ணு திறக்கிறாரு என்னையா கண்ணு திறக்கிறாரு அதான எங்க தாத்தா என்ன அவ்வளவு சீக்கிரத்துல போயிடுவாரா என்ன இந்த பாரு வெள்ளக்காரன் போயாச்சு மகாராஜா போயாச்சு ஜமீன் போயாச்சு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி போய்கிட்டு இருக்குது இன்னும் இது போக மாட்டேங்கிறேன் தரகு நல்ல வக்கீல பார்த்து கூட்டிட்டு வாய்யா என் சொத்தை எல்லாம் கோயில் பேருக்கு எழுதி வச்சு தாத்தா தாத்தா சொத்தை என் பேருக்கு எழுதி தாத்தா உங்ககிட்ட இருக்கிற சொத்தை இந்த அவ்வளவுதான் பண முடிப்பு இந்த அவ்வளவுதான் வச்சிருக்கிறேன் இது அடுத்த அடுத்த கொடுத்துறாரு எனக்கே கொடுத்துரு தரகு தாத்தா சொத்து வெளியில போயிடக்கூடாது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறியா ஆமா சரி இந்த பாரு ஒண்ணு ஒண்ணு இது ரொம்ப ஈஸி இப்ப தாத்தா சொத்தை என் பேருக்கு எழுதிரு வரப்போற பொண்ணு 6 மணிக்கு மேல என்ன பாடுபட போறாளோ வாங்க பாட்டிலே கெளியா கிடந்த எனக்கு என்ன வீட்டுக்குள்ள கூட்டியாதீங்க காரணத்தை சொல்றேன் உட்காரு எதுக்கு கேட்க பாட்டு கேட்க போறோமா பாட்டு கேட்க போறது இல்ல கூட்டு சேர போறோம் என்ன மேல சத்தம் நீங்க யாரு உங்க வாழ்க்கையை கெடுத்தது யாரு எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க முன்னாள் கொள்ளக்காரன் இந்நாள் வள்ளல் வரதராஜனுடைய மனைவி பார்க்க முடியாமா திரும்பி அவர தொடங்க கடத்திட்டு போயிட்டாங்க எல்லா கடையிலையும் தான் வைக்கிறது ஆனா அது எல்லாருடைய நெற்றிலையும் கடைசி வரைக்கும் நிலைக்கிறது இல்லை இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க இரட்டு கல்யாணம் நடந்துச்ச மண்டபம் அந்த வாசல்ல கேட்டுக்கலாம் சாட்சி சொல்ல கூட்டின் போனேன் கேஸ்ல தோத்துட்டேன் நானும் போயிட்டேன் இப்ப என் வேலைய உன் மகன் தான் கவனிக்கிறாரு சாட்சி சொல்றதுக்காக ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்தீங்களே அந்த குழந்தை பெருக்கமா நான் இங்க இருக்கேம்மா இப்ப நல்லா வளர்ந்துருக்கேம்மா நல்லா வளர்ந்துருக்கிறது மட்டும் இல்ல அழகாவே வளர்ந்துரு இப்ப அனாதையா இருக்கிறேன்னா பாழாக்கப்பட்ட தாயோட மகன் குடும்பத்தையே இழந்துட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் இப்படி அந்த பாதிகளால பாதிக்கப்பட்ட 3 பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்கோம் இனிமே என்ன பண்ண போறோம் எங்க அப்பாவை நான் கண்டுபிடிக்க போறேன் அவர் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வச்சு அப்ரூவரா மாத்த போறேன் அந்த 2 குலதாரங்களை ஆதாரத்தோட பிடிக்க போறேன் அவங்களுக்கு நான் தூக்க தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் இதுக்கு துணையா நாங்க இருக்கோம் ஆனா முதல்ல அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணுமே எனக்கு ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சிருக்கு
இந்த ரெண்டு பசங்களை மெட்ராஸ்ல ஏதோ புது சைஸா ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கேள்வி. ஹோட்டல போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம ஹோட்டல் ஓஹோன்னு லாபம் கொடுத்திருக்கு இல்லையா? 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் அதிகம். பூபதி, அந்த ராஸ்கல் இவன் வரதராஜன் இருக்கானே, அவகிட்ட இருக்கிற நகைகள் எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்திருந்தா இந்த மாதிரி இன்னும் ஹோட்டல் கூட கட்டி இருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். An invitation please. Thank you, thank you. அரபு நாட்டு நடனராணி அப்சரஸ் பேகம் அகிலமெல்லாம் ஆடிவிட்டு இந்நாட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த பேரழகி உங்கள் ஹோட்டலில் ஆட வேண்டுமா? வந்துடுவீர் இன்றிரவு, வெல்கம் ஹோட்டலுக்கு. பிரமாதமா இருக்காளே பூபதி, இவ்வளவு நம்ம ஹோட்டல் ஆட வச்சுட்டா இன்னும் பிசினஸ் அதிகமாகும். மன்மதலோகம் எனது விலாசம், மன்மதலோகம் இளமை அழகில் உண்டானது. எனது பேரே அப்சரஸ் வேகம், எனது பேரே அப்சரஸ் வேகம், யாரும் உரிமை கொள்ளாதது. சில் 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 நவாபு எங்கே, சில் சில் பொண்ணுக்கு ஜவாபு எங்கே, ஜனது அனது ஜனது அனது ஜனது அனது அனது நவாப் சாதிக்கு அனது அனது. ஜவாபு எங்கே, சில்லு சில்லு பொண்ணுக்கு ஜவாபு எங்கே, ஜனது அனது ஜனது அனது ஜனது அனது அனது நவாப் சாதிக்கு அனது அனது. ஜவாபு இங்கே, சில்லு சில்லு பொண்ணுக்கு ஜவாபு இங்கே, ஜனது அனது ஜனது அனது ஜனது அனது அனது நவாப் சாதிக்கு அனது அனது அனது. அப்சரஸ் வேகத்தோட ஆட்டம் ரொம்ப பிரமாதம். வண்டர்ஃபுல் சுக்ரியா பகவத், சுக்ரியா.
இது அரபு நாட்டு குதிரை குட்டி. இந்த ஊர் மேல நம்ம எந்த ஹோட்டல்ல ஆட போகுது? ஏ ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல், அதுலதான் நீங்க ஆடணும். 3 ஸ்டார்? எத்தனை ஸ்டாரா இருந்தா என்ன? இந்த ஸ்டாருக்கு எவ்வளவு கொடுத்து? 50,000. இந்த ரேட்டுக்கு பேகம் பாட்டி கூட ஆடமாட்டா. 1,00,000. நகி. 2,00,000. நகி நகி. 2,50,000. நகி நகி. நம்ம அவங்க ஹோட்டல் மேலே ஆடுதோ, அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குது. அச்சா, நங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்குது. இந்த ஊர்ல எங்க ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல், நாங்களும் பெரிய மனுஷன். மலும் மலும், உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீங்க தான் பெரிய மனுஷங்க. அல்லாஹ் நல்லாவே சேர்த்து வச்சிருக்கிறாரு. என்னங்க 5,00,000 2 மாசத்துக்கு அட்வான்ஸ்? 10 மாசத்துக்கு இன்னைக்கே கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம். என்னடா இது, எவன் வந்தாலும் 10 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் போடுறீங்க? கொஞ்சம் தள்ளி போடுங்க, 10 மாசம் வேணாங்க. போக வேண்டிய இடத்துக்கு ஏமா போய் சேர்ந்துட்டா நமக்கு துப்பு கிடைச்சிடும். ரெண்டு போலீஸ்காரும் சேர்ந்து தெரிஞ்ச தப்பு செஞ்சுட்டோம். உங்களே தனியா அனுப்பிச்சிட்டமே, ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா நான் போய் பாக்குறேன். நீங்க அங்க போய் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்காதீங்க. நான் மாட்டிக்க மாட்டேன். எங்கேயும் போய் கடவுள் இருக்காரோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்ன சமயத்துல ஏதோ ஒண்ணு வந்து காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கு. அது என்னது? நான் ஓம் நம சிவாயம், நம சிவாயம், சங்கரா சங்கரா. சங்கர் இப்பதான் வெளியே போனாரு. சாமியார உங்களுக்கு என்ன வேணும்? சாமியாருக்கு என்னப்பா வேணும்? ஹோட்டலுக்கு எதுக்கு வர்றது? இந்த கட்டைய கட்டல போட்டு காய வைக்கணும். என்ன மெட்ராஸ் பா இது? சாமி, நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குற அளவு இங்க யாரும் பிச்ச போடாது. முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணுது, வேற மடத்தை பாக்குது. அரே மாடர்ன் சாமி, நீ இங்க தங்குதும் ஹோட்டல் நாரி போதும், ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஓடி போதும். உடனே நீ போ. ஆண்டவருடைய அடியாரர்களை பார்த்து அவமரியாதை செய்கிறாயா? உன்னை என்ன செய்வே தெரியுமா? என்ன செய்து? என்ன செய்தா? செய்து பார். உன்னை ஆடாமல் அசையாமல் அப்படியே கல்லாக்கி விடுகிறேன். ஐயோ என்ன இது? என்ன ஆச்சு? அடியாரை அவமரியாதை செய்தால் கல்லாக்கி விட்டேன். ஐயோ அதிசயமா இருக்குது. இது என்ன அதிசயம்? இன்னும் என்ன செய்ய வேண்டும்? பாம்பாக்க வேண்டுமா, பல்லியாக்க வேண்டுமா? இது பெரிய சாமி, நிறைய சக்தி இருக்குது. நம்ம கூட ஹோட்டல் இருக்குது, நமக்கு ரொம்ப நல்லது. இத பாரு பீகம், ஏ ஸ்பெஷல் ரூமே சாமியை குடுத்துரு. போ, கூட்டிட்டு போ. சாமி வருதோ? வருதோ? வரும் வரும், சாமி வரும். பூபதி, நல்ல கால நமக்கு எந்தெந்த ரூபத்துல வருது பாத்தியா? இந்த சாமியை வச்சுக்கிட்டு பலகாரத்தை நாம சாதிக்கலாம். ஜம்புவன் பூபதி. ஹாய் கோபி. இன்னைக்கு தான் எனக்கு ஜெயில இருந்து விடுதலை. அப்படியா? இனிமே என்ன செய்ய போற? என்ன உள்ள தள்ள இன்ஸ்பெக்டரை கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்குறதா என்னுடைய முதல் வேலை. இது பாரு கோபி, இனிமே இந்த கடை நோட் பிசினஸ் எல்லாம் விட்டுடு, என் கூட அந்த ஹோட்டலே தங்கிடு. என்ன பூபதி? ஓகே. ஹலோ இன்ஸ்பெக்டர் அமாஹியா. நான் ஹேமா பேசுறேன் ஹோட்டல்ல இருந்து. இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் சாமியார் வந்து இங்க தங்கிட்டாரு. அப்படியா? சீக்கிரம் அப்பா இருக்க இடத்தை கண்டுபிடிக்க சொல்லு, நானும் முயற்சி பண்றேன். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே போர் அடிக்குது. அது வந்து என்ன விஷயம்? என்ன வேகம், சோகமா இருக்குது? என்ன இது? நான் இந்த ரூம்க்கு வந்து இன்னும் 24 ஹவர்ஸ் ஆகல, அதுக்குள்ள ஃபேன் எல்லாம் நம்பர் தெரிஞ்சு போன் பண்ணுது. உட்காருது. என்ன சமாச்சாரம்?
முன்னாடி மட்டும் எனக்கு பணம் பெருசு இல்ல, புகழ்தான் பெருசு. ஆனா நீங்க பெரிய மனுஷன் சொல்லுது, அதனால நான் கேட்டுக்குது, உங்க முன்னாடி மாத்திரம் ஆடிக்குது. ரேகா நம்மள கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் வர்றேன், அப்ப நானும் வர்றேன். ஐயோ, என்ன கார்சாவி ரூம்ல சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, திரும்பி வரணும். ஒண்ணு இல்ல, கார் கீய மறந்து வச்சுட்டு போயிருக்கேன். நீ போதும், அரெஸ்ட் எடுக்குது. என் கூட இருக்கானே பாத்த சுத்த ஃப்ராட், அவனை நம்பாத. இவ்வளவு நேரமா தேடி பார்த்து எடுத்துட்டு வரேன் ஜப்போ. என்னோட கூலிங் கிளாஸ் உள்ள வச்சுட்டு போலுக்கு, நான் போய் இழுத்துட்டு வரேன். நீ காரை ஸ்டாப் பண்ணி வச்சுக்க. அது போய் ஒன்னாச்சுதோ. என் கூலர்ஸ் மறந்துட்டு போய் எடுத்துட்டு போலாம் வந்து. அவன் பெரிய ஃப்ராடு நம்பாது. ஒரே பாத்தியாத்திரை கத்துக்கிட்டாருங்க போல இருக்க. சரஸ்வதி, இதுதான் நான் உனக்கு பாக்குற கடைசி மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல, நீ ஏதாவது குறை சொல்லி தத்து பித்துன்னு உணர்ன, அப்புறம் நான் கண்காணாத இடத்துக்கு தான் போயிருவேன். ஏமா முதலே கண்டிஷன் போடுறீங்க? மாப்பிள்ள வரட்ட பாத்துட்டு சொல்றேன். அதோ மாப்பிள்ள வந்தாச்சு. வணக்கம் பார்வதிமா, சொன்ன நேரத்துக்கு தானும் வந்துட்டோம். இவர்தான் மாப்பிள்ள. வணக்கம் தம்பி, உட்காருங்க. அடே நீங்களா? அடே நீயா? எங்க இவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லம்மா, அன்னைக்கு ஜாக்கெட் தச்சு கொடுக்கல, அது இவர்தான். தம்பி, நீங்க தச்சு கொடுத்த ஜாக்கெட் பிடிச்ச மாதிரியே என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப நான் தச்சு கொடுத்த ஜாக்கெட் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுங்க. மொத்தத்துல பிடிச்சு போச்சு. இதுதான் பொண்ணு சொல்லியிருந்தேன், நான் வந்திருக்க மாட்டேன். எங்க இல்ல, நான் கடையிலேயே தரையில சொல்லிருப்பேன். இந்நேரம் கடையில இருந்திருந்தா ரெண்டு ஆண்டாய தச்சிருப்பேன். அது இருக்கட்டும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை துணை கிடையாது. சரஸ்வதிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் தம்பி இந்த வீட்டோடயே இருக்கணும். அதுக்கு எங்க தாத்தா கிட்ட கேட்கணும். தாத்தா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்டா. சரி, நான் இங்க தங்குறத பத்தி ஒண்ணு இல்லைங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல நான் வெளியில போக மாட்டேன். யாரும் என்ன போக சொல்லக்கூடாது. அப்படியா? ராத்திரி ஆனா புருஷன் வீட்டுல தங்க மாட்டேங்கிறாரேன்னு வருத்தப்படுற இந்த காலத்துல 6 மணிக்கு மேல வெளியவே போக மாட்டேங்கிறாரு. அடாடா அடாடா, மாப்பிள்ளைனா இப்படி இல்ல இருக்கணும். ஓம் நம சிவாயம். வாயம் வாயம் நம சிவாயம். மானிட பூச்சை கெடு வந்திருக்கிறதா? மங்களம் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும். ஒன்னா நம்பர் மத்தனை தேடி, ஒன்னா நம்பர் கேடிகள் வந்திருக்கிறீர்கள். கேடிகளா? நாங்களா? உங்களை பற்றி நினைப்பதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் மனிதர்கள் அல்ல. உங்கள் கண்களில் பார்வையிலே இருந்து எனக்கு தென்படுகிறது, நீங்கள் பயங்கரமான கொள்ளைக்காரர்கள். எங்களை பத்தி சரியாக சொல்லிட்டீங்க. எங்க முற்கால வாழ்க்கையை சொன்னீங்க, எங்க பிற்கால வாழ்க்கையை சொல்ல முடியுமா சாமி? பிற்காலம் பின்பக்கமாக வரக்கூடிய காலம் சொல்லுகிறேன். நீங்கள் என்ன விரும்பி கேட்கிறீர்கள் சாமி? பேசிக்கிட்டு இருந்த பொம்பளைய பேசாம பண்ணிருங்க. அதே மாதிரி பேசாம இருக்கிற ஒரு கல்லூரி மங்களை பேச வைக்கணும். அவ்வளவுதான். உங்களால் முடியுமா? அவனா? அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதவர்கள் இந்த பூமியில் உண்டா? அவன் உங்கள் கொள்ளை கூட்டத்திலே ஒருவன். அவன் இப்பொழுது உங்கள் கைவசம் இருக்கிறான். அவனை பேச வைக்க வேண்டும். அம்மா சாமி, அது உங்களால முடியுமா? கொண்டு வாருங்கள், அவனை பேச வைக்கிறேன், உன்னைகளை கக்க வைக்கிறேன். கக்கிக் கொண்டே இருப்பான், பார்த்து கொண்டே இருங்கள். சீக்கிரம் போங்கள், நிற்காதீர்கள். நான் தியானம் செய்ய வேண்டும் தனித்து. சீக்கிரம் போங்கள்.
வள்ளல் வரதராஜன் வரப்போறானா? வரட்டும், அவனை வைத்துக் கொண்டே எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுக்கணும். சாமி கொண்டு வந்துட்டோம். இந்த பயதான் நகையெல்லாம் எங்க வச்சிருக்கோங்க ரகசியத்தை சொல்ல மறுக்கிறான். மறுக்கிறானா? வேறொன்றுமில்லை, அவன் நாக்கில் சனி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. அதை என் அப்ப நீலகண்டன் விட்டு விரட்ட சொல்லுகிறேன், நீங்கள் கொஞ்சம் போரதராஜன் யார் தெரியுமா? யாரோ போலிச்சாமி. யாரு? இந்த பேராசை பிடிச்ச பசங்களை ஏமாத்தி பணத்தை பறிக்கிறதுக்காக வந்திருப்பேன். பைத்தியம் பைத்தியம். நான் தான் பழைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். உன்னை காப்பாத்தி எடுத்துன்னு போய் அந்த பசங்களை தண்டிக்கிறதுக்காகத்தான் இந்த வேஷம். என் காதல விடுத்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தைகளா? உண்மையாதான். நீ கெடுத்திய குருடி, அவளும் அவளுக்கு பிறந்த ஆண் குழந்தையும் ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்காங்க. எனக்கு பிறந்த மகன் உயிரோட இருக்கிறானா? உயிரோட இருக்கிறானா? என்ன இருக்கிறானா? இருக்கிறான். நீ என்னோட வா, உனக்கு நான் விடுதலை வாங்கி தர்றேன். போலி சாமியாரு, எனக்கு நீ விடுதலை வாங்கி தரியா? அப்போ நீ வரதராஜன் இல்லையா? அப்ப நீ யார்? நீ யாருன்னு கண்டுபிடிக்க எங்க கூட்டத்திலிருந்து அனுப்பிச்ச ஆளு. ஆரம்பத்திலே உண்மையில எங்களுக்கு சந்தேகம். முகத்திருந்து நாங்க மறக்கல. ஏய் கிழ போலீஸ், எங்களை பிடிக்கணுங்கிற வெறி உனக்கு இன்னும் அடங்கலையா? போலீஸ்காரன் செத்தாலும் அவன் கண் குற்றவாளிகளை தேடிக்கிட்டே இருக்கின்ற. செத்தாலும் என்ன செத்தாலும் அந்த சாவை இங்கே நடத்தி காட்டுறோம். போறேன். ஹலோ, நான் ஹேமா பேசுறேன். இது விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்துல இருக்கிற கழிவு மலையில இருந்து உருட்டி விட போறாங்களா? அப்படியா? நான் இப்பவே போறேன். உபதி, போலீஸ் சாமியாரா வந்தது இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். அவன் அக்கரஸ் பேகத்தை சிலையா நிறுத்தினான். ஆமா, உண்மையிலேயே அவமந்திரம் போட்டானா இல்ல இவன் நடிச்சு நம்மளை முட்டாளாக்கினானா? இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். யோசிக்கிறது மட்டுமல்ல, எதுக்கு அவன் மேல ஒரு கண்ணு இருக்கணும்? Thank you.
அந்த கொலகார பசங்க ஐயா அதை கொலை செய்ய பார்த்தானே. ஒண்ணுமில்ல பயப்படாதம்மா, பயப்படாது, நான் தப்பிச்சு கேட்டேன். ஆனா அந்த பசங்களை நம்ம தம்பி லேசா விடாது பட்டையடி அடிக்க போட்டு பாரு. நான் திருடங்களை கண்டுபிடிக்க இந்த சாமியார் வேஷம் போட்டுக்கணும் போனேன், கடைசியில என் வேஷத்தையே கழிச்சுட்டாங்க. இத பாருங்க, இனிமே நீங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். அடுத்த தடவை ஹேமா கிட்ட தகவல் வந்ததும் அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். இடியன், எந்த இன்ஸ்பெக்டரை பழி வாங்க போறேன்னு சவால் விட்டியோ, இன்னைக்கு அவனே வந்து நம்ம எதிரியை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி உனக்கு வக்கமா இல்ல? அவன் வருவான்னு எதிர்பார்க்கலீங்க? போலீஸ்காரங்க எப்பவுமே நம்ம பக்கத்துல. ஏன் நம்ம பாக்கெட்ல இருக்கிறதா நினைச்சல எந்த காரியமும் செய்யணும். ஏன் ஜம்பு, இந்த நிகழ்ச்சியில இருந்து உனக்கு என்ன தெரியுது? அன்னைக்கு ஒரு போலீஸ் கழுகு நம்ம வட்டம் விட்டுது, இன்னைக்கு ஒரு வெட்டுக்கிளி துள்ளி கட்டு தெரியுது. அந்த போலீஸ்காரன் நம்மள கண்காணிக்கிறான் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவன் ஒரு திறமசாலி, நினைச்சதை நடத்தி காட்டுவான். அவன் நடத்தி காட்டுறதுக்குள்ள நாம அவனை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு என்ன வழி? வேற வழியா இல்ல, நான் சொல்லுது. சின்ன மீனை போடுது, பெரிய மீனை பிடிக்குது. இது மீனுக்கு ஆகுது, நமக்கு ஆகாது. அதனால பெரிய ஆளு பிடிக்குது, அதை வச்சு சின்ன ஆளு அடிக்குது. புரியுது? ஐயோ, இந்த குழப்பத்துல நீயும் உன் தமிழும். அரே விளையாடுதோ, பேப்பர் பாரு பாரு, இதுக்கு படிக்க தெரியாது, நீ பாரு. முத்த காட்சிகள் அனுமதி. அட, அதை விட மேலே பாரு. சூலூர் சுப்பாரா விடுதலை. பல கொள்ளைகள் கொலைகள் நடத்தி ஒரு காலத்தில் நாட்டையே கரக்கி கொண்டிருந்த சூலூர் சுப்பாரா ஆயுள் தண்டனை முடிந்து இன்று விடுதலை ஆனான். எப்படி இருப்பான், எங்க இருப்பான் அந்த சூலூர் சுப்பாராவ்? சூலூர் சுப்பராவை பார்த்து ஏண்டா பயந்து ஓடுறீங்க? என்னடா உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரே மரியாதை தானா? இந்த சூலூர் சுப்பராவுக்கு கோட்டு போட்டவனுதான், கோவணம் கட்டவனுதான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், என் இடத்துக்கு வரணுமே. நான் ஒரு இடத்துல பூந்தா வழியும் பாவமும் தான் நடக்கும். என்ன கூப்பிடுறதே அதுக்காகத்தான். அத்தனுக்கு அப்பவே சொன்னேன், கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு கேட்டானா? இந்த லட்சணத்துல முதலிரவு எப்படி என்ன, இந்த முதலிரவு பகல்ல மாத்தனா என்ன சாஸ்திரம்? என்ன பிடிக்குது? இந்த விளையாட்டு கூட இல்லன்னா முதல் இரவுல என்ன வருஷம் ஒரு இன்பம்? கரசு, நீ பக்கத்துல வந்து உட்கார்ந்து உன் கையால கொடுத்தாதான் நான் குடிப்பேன். என்னங்கது, நான் இந்த பக்கம் இருக்கேன், நீங்க அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு வெக்கம். குடி மிச்சத்தை நீ குடி, அப்புறமா குடிக்கிறேன். சரசு, இது என்ன பழம்னு சொல்லு. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பொறுப்புதான். சாத்துக்குடி. சாத்துக்குடியா? சரசு, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீயும் நானும் ஊசியும் மூலம் போல, தையல் மிஷினும் சக்கரமும் போல இணைபிரியான இருக்கணும். யாருகிட்ட எந்த குறை இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வருத்தப்படக்கூடாது. நமக்கு நடுவ யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தா கத்திரியில கத்திரிச்சிடணும். நீயும் நானும் இணைபிரியாம இருப்போம். இருக்கலாங்க, ஆனா இப்ப எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியலையே. முதல் இரவுல எப்படி இருக்கணும்னு தெரியாதா என்ன? தெரியுது.
லைட் அப்படி இல்ல, என் கண்ணுக்கே தெரியலையே. என்னங்க இது? அது ஒண்ணு இல்ல, உங்க முகத்துல இருக்கக்கூடிய ஒளியில அந்த லைட் வரைக்கும் தெரியலன்னு சொன்னேன். லைட் இருக்கிறதுனால எனக்கு எந்த சிரமமும் இல்ல. எனக்கு வெக்கமா இருக்கு. சரசு சரசு சட்டகாலம் சரசு சரசு விளையாட்டுப்பா பெரியவனுக்கு நம்மளையே ரோம்ல அனுப்பிச்சாங்க. நமக்கு கோலி விளையாடுற மாதிரி, கொள்ள கரும்பு சாறு குடிக்கிற மாதிரி, பொம்பளைங்க பாயசம் சாப்பிடுற மாதிரி. ஆமா, யாரு உங்க பிரிவு? இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் அமர்நாத். அமர்நாத்த நானே தீர்த்த கட்டணம் காத்துக்கிட்டேன். உண்மையாவா நிஜமாவா? இந்த சூலூர் சுப்பராவ் செப்பலேது செப்பிந்தே செய்யாம விடலேது. இன்னைக்கே இன்ஸ்பெக்டர் அமர்நாத். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் கேக்குற? அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? இந்த சூலூர் சுப்பராவுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் தான். முதல்ல பணம், அப்புறம் பணம். போட்டு மாதிரி ரோடு, இதை கொண்டு போய் ரோட்ல கொட்டு. அதெல்லாம் நமக்கு ஏறாது. பட்ட அதுதான் ஏறும். இது ஏலக சோறு நிறைய போட்டுக்கோங்க. ஐயா என்னங்க இது? கூட்டு பொருள் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பிரிச்சுட்டீங்க. நான் கீழே உள்ள போனா எல்லாம் ஒண்ணு தானே அப்படின்னு நினைச்சு மொத்தமா உருட்டி தள்ளிடுறது. நான் திரும்ப வந்துட்டியா? இனிமே வரவே மாட்டேன். மாப்பிள்ளை இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். மரியாதையா உட்கார்ந்து பரும கோச்சுக்காதீங்க, சாப்பிடுங்க. சாப்பாடு போடும். அப்ப எந்திரிச்சு போய் கையால் நான் சாப்பிடுவேன். அம்மா அங்க என்ன கை போகுது? நான் விளையாடுறேன். போதும், சாப்பிடுங்க. எங்க அந்த சூழல் சுப்பராவ் இன்னும் காணும் தெரியல. இந்த சுப்பராவ் செப்பலேதும்
பின்பே செய்யாம விடல ஏதோ கொள்ளத்தியா கேட்கறதுக்கு அவமானம் அல்ல இன்ஸ்பெக்டர் அமர்நாத் இந்த சூழு எந்த பாவம் செய்வான் போய் மட்டும் சொல்ல மாட்டான் அவன் வீட்டுல போய் பாரு எதை பாக்குது பணத்தை என்ன இது இங்கே மறைச்சு போய் நிக்குது பணம் பார்க்க வேண்டாம் போறோம் போய் பாரு இன்ஸ்பெக்டர் அமர்நாத் அங்க இருக்காரா இங்க இருக்காரு நீ விரும்பினா இங்கேயும் இருக்கா சொன்ன மாதிரியே செய்திட்டா சூளுரா உபதி இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆளுங்க குடும்பத்தோட சூளுரானுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கணும் ஆனா அந்த விருந்துல வெளி ஆளுங்க யாரும் கலந்துக்க கூடாது ஜாக்கிரதை நாம இருக்கட்டும் பெரிய விருந்து பிரமாதம் இது என்ன ரப்பரா இல்ல உடம்பா குட்டி வளைஞ்சு வளைஞ்சு ஆடுது அது இருக்கட்டும் நீ எங்க கூட இருந்துடுற உன்ன மொத்தமா கான்ட்ராக்ட் போடுது நீ நம்மளோட இருக்குது நம்ம சொல்றதெல்லாம் கேக்குது எனக்கு குஷியா இருக்குது இந்த சூளூர் சூப்பரா செப்பலேதோ செப்பிந்தே செய்யாம விடலேதோ அது இருக்கட்டும்ப்பா அந்த இன்ஸ்பெக்டர் தீர்த்து கட்டினியா அதுக்கு எவ்வளவு பணம் வேணும் எனக்கு லட்சம் வேணும் இந்த லட்சணம் தான் வேணும் என்னப்பா சொல்ற இந்த குட்டி வேணுங்கிறேன் ஐயோ நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம் அந்த இந்த சூழ ஐயா நீங்களும் இங்க வந்தாச்சு அடுத்தது என்ன பண்ண போறீங்க இந்த பயலுக்கு கையாள அடிச்சு எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும் கூண்டோட உள்ள தள்ளணும் எங்க அப்பாவை அம்மாவை ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு வாழ வைக்கணும் அப்புறம் என்ன ப்ரமோஷன் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்புறம் என்ன அப்புறம் ஆமா இடையில ஒண்ணு இருக்குல்ல மறந்தே போயிட்டேன் அப்புறம் கடமைய முடிச்ச அப்புறம் நம்ம கல்யாணம் அப்புறம் உன்னை மெதுவா இப்படி சாச்சு உன் பக்கத்துல வந்து உன் முதட்டு பக்கத்துல வந்து வீணை நான் நீட்டும் போது அமுதோறும் சுகம் ராகமே முல்லை செவ்வாயின் ஓரம் விளையாடும் கலை மோகமே ஆனந்த வீணை நான் நீட்டும் போது அமுதோறும் சுகம் ராகமே தேன் சிந்து முல்லை செவ்வாயின் விளையாடும் கலை மோகமே நடை செல்ல 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 இடைப்பட்ட பாடு
பாடை செல்ல 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 கிடைப்பட்ட பாடு அடியந்தன் கண்ணே கொஞ்சம் தமிழ் பாட்டு பாடு. வீணை நான் மீட்டும் போது அமுதூரும் சுகம் ராகமே. செவ்வாயின் ஓரம் விளையாடும் கலை மோகமே. ஆஹா போய் வருகின்றோம் பொங்கிய கங்கையில் நீராடுகின்றோம். அதிசய சுகத்துக்கு அடிக்கல் எடுத்தோம் அம்மாடி ஆயிரம் பாடங்கள் படித்தோம். ஆனந்த வீணை நான் மீட்டும் போது அமுதோறும் சுகம் ராகமே. தேன் சிந்தும் முல்லை செவ்வாய் போரம் விளையாடும் கலை மோகமே. லல லல ல ல ல ல அவளுக்கு இது முதல் இரவு, எனக்கு 1001வது இரவு. வேகம் கண்ண முழிக்கல பாவ சின்ன பொண்ணு. அவளை நான் கல்யாணம் கட்டிக்கலாம் இருக்கிறேன். ஐயோ 13வது பொண்டாட்டி. அவளை அழைச்சிக்கிட்டு போறதுக்கு பதிலா உங்களுக்கு ஏதாவது கொலை கொள்ளை செஞ்சு கொடுத்துடுறேன். ஏன் பகுதி, வரதராஜ விஷயத்தை நம்ம சூழலங்கட்டி உடைச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ இவன் தான் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுப்பான்னு தோடு வந்து பண நகையெல்லாம் நிறைய ஒருத்த வச்சிருக்கான். பேர் வள்ளல் வரதராஜன். எங்க பாதுகாப்புலாம் இருக்கான். ஆனா அவன் வாய துறக்கவே மாட்டேங்கிறான். அவன் வாய துறக்கல, அவன் வாய பணப்பேன். நிஜமாவா? இந்த சூழல் செப்பலேதோ செப்பிந்தே செய்யாம விடலேதோ. அவன் இருக்கிற அறையில என்னையும் கொண்டு போய் அடைங்க. அவன் என்ன உங்களுடைய எதிரின்னு நினைக்கணும். சும்மா ஒரு பாவலா அவருக்கு முன்னாடி வச்சு என்ன நாள் அற கொடுங்க. நான் தாங்கிக்கிறேன். அப்பத்தான் அவன் என்ன உங்களுடைய எதிரின்னு நினைப்பான். எதிரிக்கு எதிரி நண்பன். என்கிட்ட பேச்சு கொடுப்பான். அவன்கிட்ட இந்த விஷயத்த புடுங்குவேன். அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பேன். விடுதலையா இந்த உலகத்தில்? அருமையான ஐடியா. ஐயோ மணி 5:30 ஆகுது ஐயா. என் மாப்பிள வீட்டுக்காரங்க எப்பயா வர போறாங்க? ஐயோ என்னையா, என்ன பத்தி தான் அவனுக்கு புரியல. கண்ணா, உன்னோட விஷயம் தெரிஞ்சுதான் அவங்களை 4 மணிக்கே வர சொன்னேன். இன்னும் வந்து சேரலையே, நான் என்ன பண்றது? 6 மணிக்கு மேல இருந்தா நான் என்ன செய்யறது? 6 மணிக்கு மேல எங்க போறீங்க? நல்லா இருக்க. வீட்டுக்கு மூத்த மருமு நீங்க. நீங்க இல்லாம எங்க நிச்சயதார்த்தம் நடக்கிறது? இல்ல அதில்ல சார், நான் இருக்குவேன். என்ன மாப்பிள வீட்டுக்காரங்களை காணுமே கால காலத்துல வர சொல்றீங்கன்னா என்னன்னு கேட்டு. வந்துருவாங்க வந்துருவாங்க. பையன் வருத்துமே. 7 மணி ஆனா 9 மணி ஆனா நடக்கிறது நடந்தே தீரும்.
விளக்கெல்லாம் போட்டாச்சு தரகரே. மணி என்னாச்சு? கையில தான் வாட்ச் கட்டி இருக்கீல்ல. அது ஓடலையா? நீ தான் எங்க வாங்க போறீங்க? அவசரப்படாதடா, வந்துருவாங்க. நாங்க கடைசி வட்டிக்கு போகணும், சீக்கிரம் வரச்சோடு கூட்டுவ. இப்படி ஒரு மாப்பிள்ளைய தேடுனாலும் கிடைக்குமா? பாத்தியா, வெள்ள வெளியேறு தக்காளி பழம் மாதிரி சின்ன வயசுல எப்படி இருக்கு? இப்ப உதந்துடுங்க, மூணு மாசம் முன்னாடி கண்ணத்துல வந்து சுருண்டு சுருண்டு விழுமே. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு. அப்புறம் நான் பாக்கத்திலே மாத்திக்க வேண்டியதானே? உங்க கையினாலே அந்த காரியத்தை பண்ணிடுங்க மருமாப்பிள்ள. பண்ணிடுறேன், தட்டியங்க இருக்கு, அதான் உங்க முன்னாடி இருக்கேன். இருக்கிறது தெரியாதா? நான் சும்மா விளையாட்டு கேட்டேன். மாப்பிள்ளை கட்டுங்களா? பூந்தொட்டி எனக்கு தெரியாதா? நான் அப்படி அவர் கையில கொடுத்து அப்படி வைக்க சொன்னேன். தட்டு இருக்கிறது தெரியாதா? பேசாதீங்க. 24 மணி நேரத்துல ஒரு அஞ்சாறு மணி நேரம் நடந்து தெரியலன்னு என்ன அவசரப்படலாம் நான் தானே அட பாரு தட்டு வெளியே வந்து மாடிக்கிட்டேடா மாப்பிள்ள மண்ணை கட்டி மரியாதை விட்டு மரியாதை போ அம்மா அப்படின்னு சொல்லாதீங்க நடந்தது நடந்து போச்சு இனி என்ன பண்ண முடியும் தம்பி இவன் அடிக்கடி ஊருக்கு போறேன்னு சொல்லி இருந்தானா இல்ல இல்ல அத்தை அந்த ஒவ்வொரு காரணம் தான் எங்க ஊர்ல தர்மகத்தாவுடைய மகள் ஹேமாய மான் ஒரு பொண்ணு தாய் தர பையன் இல்லாத அனாத அது எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாதிர
வரேன்னு சொன்னேன். இப்ப கூட நான் ஊருக்கு போயிட்டு வந்துறேன். சரக்கு என்ன இங்கே இருக்கட்டும். முடியாதுங்க, நான் உங்க கூடதான் வருவேன். இனிமே நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடதான் இருப்பேன். நீ போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க. கிடையாது நினைச்சு பாருங்க. தம்பி, நான் தொட்டவங்களும் அதனால கெட்டவங்களும் ரொம்ப பேரு. ஆனா என் நினைவுல நீ காமதிக்கிறவோ ஒரே ஒரு குருடி, ஒரே ஒரு குருடி, ஒரே ஒருத்திதான். அவ பேரு அண்ணோ. அவங்க பெத்த பிள்ளைதான். என்ன பாருங்க, என்ன சொன்ன, இன்னும் அண்ணோ உயிரோட இருக்கிறாரா? படாத பாடுபட்டு என்னைய வளர்த்த ஆளாக இருக்கார். ராஜா, நான் உயிரோட இருக்கிறதே உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கு தான்டா. இப்ப நீயும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டியே, நான் என்னடா செய்வேன்? அவங்க கிட்ட நான் மாட்டிக்கல, என்கிட்டதான் அவங்க வகையா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களை அழிச்சு போறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். டேய், என்னடா இங்க ஒரே சத்தம்? ஒண்ணு இல்ல, தாகமா இருக்கா, குடிக்க தண்ணி கேட்ட. தண்ணியா? இதா தண்ணி. தண்ணியா? தண்ணி.
வீட்டுக்கு போ, நான் ஜம்புவையும் பூபதியும் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். ஏய், முதலாளி வந்தா இப்ப என்னடா பண்றது? என்னங்கடா என்ன சமாச்சாரம் சொல்லுங்கடா. ஐயா, வரதாஜன் சூழ்நா கடத்தில் போட ஐயா. மிஸ்டானுங்களா, இந்த வண்டியில போய் அவங்களை ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. என்ன ஜம்பு இப்படி ஏமாந்துட்டான்? ஏமாத்தமா, என் சரித்திரத்திலே அது கிடையாது. என்ன நடக்க போகுதுன்னு பாரு. எப்படி இருக்க? யாருக்குள்ள யாரு? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலானே. நாலஞ்சு பேர் எங்களை துரத்திட்டு வராங்க, அவங்ககிட்ட இருந்து முதல்ல எங்களை காப்பாத்துங்க. ஐயா, எப்படி காப்பாத்துறது? எங்க நாடகத்துக்கு டிரெஸ் எல்லாம் தச்சு வச்சிருக்கீங்களே, அத கரெக்ட் அத போட்டு உடனே நான் காப்பாத்திடுறேம்மா. கார என்ன பண்றது? காரையா? அதோ பெயிண்டிங் ஷாப் இருக்கு, அதுக்குள்ள தள்ளிடலாம். நீ இங்கேயே இரு, இந்த முரடனுங்க வந்து கேட்டா யாரும் வரலன்னு சொல்லிடு. வாமா வாமா, வண்டிய அந்த பெயிண்டிங் ஷாப்ல விடுங்க, சீக்கிரம். இந்த பக்கம் ஒரு வெள்ள கார் வந்தத பாத்தியா? காரா? இந்த பக்கம் ஒரு கார் கூட வரல. அப்படியா? கார் இங்க தான் வந்தது. ஏ சார், இந்த முரட்டு பசங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டானுங்க போல இருக்குது, என்ன செய்யலாம்? பேசாம இந்த காரனுடைய கலரையே மாத்திடுறது, அப்புறம் நேரிட்டு போயிடலாம். சரி பார்க்கலாம். வலை 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 வலை
பொட்டு வச்ச சிங்காரச்சிட்டு ஜில்லுன்னு ஆடுது பாரு மாதுளம் முட்டு செந்தூர பொட்டு வச்ச சிங்காரச்சிட்டு ஜில்லுன்னு ஆடுது பாரு மாதுளம் முட்டு மாடி
இறங்கும்போ லிப்ட் என்ன பண்ணினே? லிப்ட் கீழே இறங்காதபடி மேலே லாக் பண்ணிட்டேன். ஒரு ஈ எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. சபாஷ். ஏதோ செஞ்சிருக்காங்க. நீங்க மேல போய் சுவிட்ச் போடுங்க. போங்க. ஹலோ, விஸ்வநாத் பேசுறேன். பரதராஜ் வந்தாச்சா? நீங்க இருக்கிற இருப்பக்கும் நீங்க செய்யற தொழில் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அந்த வரதராஜனை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவங்கிட்ட இருக்கிற செல்வத்தை வாங்கிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ஏய், உனக்கு கடைசி எச்சரிக்கை. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள வரதராஜன் இங்க வரணும், இல்ல அண்ணன் அந்த 17வது மாடியில இருந்து கீழே தள்ளிடுவோம். தாங்கல. வேண்டாம்பா, வேண்டாம். வரதராஜா போதுருவான், வந்த உடனே நான் மேல வர்றேன். ஏதோ ஒரு பண ஒருவரம் போயிட்டு இருக்கு. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி. வாங்க. ஆ
டாக்டர் போன் பண்ணி ஹலோ என்ன மன்னிச்சிடணும், என்ன மன்னிச்சு, நான் தான் வரதுராஜ். Yeah.